He is despised and rejected of men, a man of sorrows and acquainted with grief, and we hid, as it were, our faces from him. He was despised and we esteemed him not. అతడు తృణీకరింపబడినవాడును ఆయనను మనుషుల వల్ల విసర్జింపబడినవాడును వ్యసనాక్రాంతుడుగాను వ్యాధిని అనుభవించేవాడుగాను మనుషులు చూడగలని వాడుగాను ఉండెను అతడు తృణీకరింపబడినవాడు గనుక మనం అతని ఎన్నిక చేయకపోతిమి. He is despised and rejected of men. అవర్ అసట్టై పన్నపట్టవరు మనుషరా పురకణికపట్టవరుమాక ఇరుందార్. ఆయన తృణీకరింపబడిన వాడును మనుషుల వలన విసర్జింపబడిన వాడునై ఉండెను. Jesus had many trials, but this was something peculiar to be rejected. இயேசுவின் எத்தனையோ சோதனைகள் வந்தன, ஆனால் இந்த குறிக்கப்பட்டதான சோதனையான புறக்கணித்து தள்ளப்படுகிறதான இந்த காரியம் இது சற்று வித்தியாசமாக விசேஷமாக இருந்து. பிரபுவின் இயேசு அநேக சோதனை கொண்ட வெள்ளி உன்னாடு அயத்தை ஈ சோதனை அனகா மனுஷுல சேத்த துடீகரிம்பபடனந்தி ஒரு பிரத்யேகமான சோதனை உண்டேனு. Jesus had the trial of hunger, but always he didn't have that. இயேசு கிறிஸ்துவுக்கு பசி என்கிறதான சோதனை இருந்தது, எப்போதும் அந்த சோதனை அவரோடு கூட அப்படியே இருந்து கொண்டிருக்கவில்லை. பிரபுவின் இயேசு கிறிஸ்துக்கு ஆக்கலி அனு ஒரு சோதனை உண்டேனு, அது அது எல்லப்பொழுதும் உண்டினது காது. He had the trial of thirst, he had the trial of tiredness, he had the trial of the devil tempting him, but always it was not there. அவர் தாகம் உடையவராக இருந்தார், அவர் களைத்து சோர்ந்து போனவராக ஒருவர் இருந்தார், பிசாசினால் சோதிக்கப்படக்கூடிய இடத்திலும் அவர் இருந்தார். இப்படிப்பட்டதான சோதனைகள் எப்போதும் அவரோடு கூட அப்படியே இருக்கவில்லை. மன பிரபுவின இயேசு தாகம் கலிகின வாடையுடனு, மன பிரபுவின இயேசு ஆயன சோதிக்கப்படேனு, மன பிரபுவின இயேசு ஈ விதங்க சாத்தான சேத சோதிக்கப்படுகின்றேனு. One trial continued for Jesus from birth to death, that was rejection. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் கடைசி வரையும் அவரோடு கூட தொடர்ந்து இருந்ததான ஒரு சோதனை என்ன தெரியுமா? அவர் புறக்கணிக்கப்பட்டவராகவே இருந்தார் என்பதுதான். பிரபுவின இயேசு ஜனம் நுண்டி அந்தம் வரைக்கும் ஆயத்தோ கூட ஒரு சோதனை ஏமனகா ஆயன மனுஷுல சேத விசர்ஜிம்பபடின வாடை. As soon as he was born, he faced rejection. அவர் பிறந்ததான அந்த நேரத்தில் தானே அவர் புறக்கணிக்கப்பட்டவராகவே இருந்தார். ஆயன ஜென்மிச்சின வெண்டனே ஆயன துணீகரிம்பபடி விசர்ஜிம்பபடேனு. There was no room for them in the inn, no hotel, no lodge, no resting place received Jesus. They all rejected him. அந்த சத்திரத்தில் கூட அவரை வைப்பதற்கு இடம் இல்லாதிருந்தது. எந்த விடுதியோ ஹோட்டலோ மற்றும் எந்த ஒரு இடமோ இயேசுவை கிடத்தும்படியாக கொடுக்கப்படவே அனுமதிக்கப்படவே இல்லை. அத்தனை அவரோ தமக்கு சொந்தமானவரிடத்தில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை புறக்கணித்து தள்ளிவிட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆயனைத்தே ஆயன சொக்கீல யுத்தக்கு வச்சுனாடு ஆயன சொக்கீல ஆயன துணீகரிச்சி விசசிச்சுனாரனி மனம் சூச்சுனாமு. பிஃபோர் ஹி வாஸ் க்ரூசிஃபைட் ஆல் தி டிசைபிள்ஸ் ஹட் ரிஜெக்டட் ஹிம், ஃபர்சேக்கன் அண்ட் லெஃப்ட் ஹிம். அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவரோடு கூட இருந்ததான சீஷர்கள் எல்லாருமே அவரை மறுதளித்து புறக்கணித்து தள்ளிவிட்டு ஓடிவிட்டார்கள். பிரபுவின் இயேசு கிறிஸ்து சிலுவை வடக்கு முன்பு ஆயனத்தோ கூட சிஷ்யலு கூட ஆயன விழிச்சுப்பெட்டி ஆயன போங்கி ஆயன விசர்ஜிச்சு வெள்ளி போயினாரு. He died on the cross being rejected by almost all. கிட்டத்தட்ட எல்லா மனுஷராலும் புறக்கணிக்கப்பட்டவராக அந்த சிலுவையிலே அவர் மரித்தார். தாதப்போ ஆயன அந்தரி சேத துரீகரிப்பபடின வாடே ஆ கல்வாரி சிலுவலோ ஆயன சிலுவை பயபடி மரணிச்சனு. Be a child of God. If you are a true child of God, you will have this trial in your life from beginning to the end, rejection. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீ இருப்பாய் என்றார். உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்வின் ஆரம்பம் துவங்கி முடிவு வரைக்கும் இப்படிப்பட்டதான புறக்கணித்து தள்ளப்படக்கூடிய அனுபவம் உன்னோடு கூட தான் இருந்து கொண்டே இருக்கும். பிரியமான தேவன் பிதா, நீ தேவன் பிதாவா உண்டவலனே, நீக்கு ஆரம்பம் நுண்டி அந்தம் வரைக்கும் ஈ விதங்க மனுஷுல சேத துருணீகரிப்பபடின அனுபவம் மனக்கு உண்டவலே. Even at home, your wife may be rejecting you, husband may be rejecting you. உன்னுடைய வீட்டில் உன்னுடைய மனைவி உன்னை புறக்கணித்து தள்ளக்கூடியவளாக இருப்பார், உன்னுடைய புருஷன் உன்னை தள்ளிவிட்டு உன்னை புறக்கணித்து தள்ளக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். ஒருவேளை நீ பாரிய நின்று விசர்ச்சி துருணீகரிச்சவச்சுனு, ஒருவேளை நீ பர்த்த நின்று துருணீகரிச்சி விசர்ச்சவச்சுனு. Because you are a child of God standing for the truth, maybe in your workplace you are being rejected and despised.
சத்தியத்துக்கு நிற்கிறதான் ஒரு தேவனுடைய பிள்ளையாக மனுஷனாக நிற்கிறபடினா நீ வேலை செய்கிற இடத்தில் கூட புறக்கணித்து தள்ளப்படக்கூடிய ஒரு ஆளாக நீ இருக்கலாம். நீ சத்தியம் கொரக்கே நிலபடினா தேவி பிட்ட வயனந்தனா நீ உத்தியோக ஸ்தலவிலோ கூட நீ இதரல చేత விசர்ஜிம்பபடி திருணைக்கரிம்பபடவச்சును. மேபி இன் தி சர்ச் people may be rejecting you, they may not be coming after the meeting to shake hand or greet, and you may be rejected and despised. ஒரு வேளை சபையிலும் கூட நீ புறக்கணித்து தள்ளப்பட்ட ஒரு ஆளாக நீ இருக்கலாம். கூட்டம் முடிந்த உடனே ஒருவர் கூட உன்னிடத்தில் வந்து பட்சமாக உன்னிடத்தில் கைகளை குலுக்கி உன்னோடு பேசக்கூடிய ஒருவர் கூட இல்லாதபடி புறக்கணித்து தள்ளப்பட்ட ஒரு ஆளாக நீ ஒருவேளை சபையிலும் இருக்கலாம். ஒருவேளை நீவோ இந்த சங்கமிலோ கூட திருணீகரிப்பபடி விசர்ஜிப்பபடின வாடகா உண்டவச்சுனு கூட்டம் முகிச்சின தருவாத எவரிலோ நீ அபிவந்தனம் சீட்டுக்கே రాకుండా ఉండవచ్చును. మేబీ సమ్ అదర్ ఏరియాస్ యూ మే బి గోయింగ్ త్రూ దిస్ ట్రయల్ ఆఫ్ రిజెక్షన్. உன்னுடைய வாழ்க்கையின் மற்ற பல பகுதிகளில் இவ்விதமாக புறக்கணித்து தள்ளப்படக்கூடியதான அனுபவத்தின் வாயிலாக நீ கடந்து செல்லக்கூடிய ஒரு நபராக நீ இருக்கலாம். நீ ஒரு ஜீவிதம்லோ ஏதோ விதமா ஈ விதமா மனுஷரு చేత துரிடீகரிப்பபடின ஒரு சோதனை கூட நீ உண்டவச்சுனோ. He is despised and rejected of man, a man of sorrows. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவருமாக இருந்தார். ஆயின துரிடீகரிப்பபடின வாடுனு மனுஷல வண்ண விசர்ஜிப்பபடின வாடுனு Why God permits this trial of rejection? இந்த புறக்கணித்து தள்ளப்படக்கூடியதான இந்த சோதனையை ஏன் தேவன் இவர் மேல் அனுமதித்தார்? ஈ விசர்ஜிப்பபடின சோதனை தேவன் எதுக்கு அனுமதிச்சினாரு? How to overcome this trial of your rejection? புறக்கணித்து தள்ளப்படக்கூடியதான இந்த சோதனையை நாம் எப்படி மேற்கொள்வது ஜெயிப்பது? తృణీకరింపబడి విసర్జింపబడిన ఈ శోధనను లేక ఈ పరీక్షను మనం ఏ విధంగా చేయించగలము? First of all, we should see what are the blessings of this great trial of rejection. முதலாவதாக இந்த பெரிய சோதனையாகிய புறக்கணித்து தள்ளப்படக்கூடியதான இதில் இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்னது என்பதை முதலாவது நாம் கவனிப்போமாக. மொட்ட மொதலிகா துணீகரிப்புபடி விசர்ஜிப்பபடின ஈ சோதனலோ ஏலாண்டி ஆசீர்வாதம் உள்ளனே மனமு கவனிச்சவலேனு. God has planned so many blessings for those who overcome this trial of rejection. இவ்விதமாக புறக்கணித்து தள்ளப்படுகிறதான இந்த சோதனையை மேல் ஜெயம் கொள்கிறவர்கள் மேல் தேவன் ஏராளம் வாக்கு தத்தங்களை ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஈ விதமாக துணீகரிப்புபடி விசர்ஜிப்பபடி ஈ விதமாக சோதனைகள் உண்டா வெள்ளு வாரிக்கு தேவன் அநேக வாக்தானங்களை இச்சுனாரு. If you are being rejected, that means God has a great plan and purpose about your life. நீ புறக்கணித்து தள்ளப்பட்ட ஒரு ஆளாக இப்பொழுது இருந்து கொண்டிருப்பாய் என்றால் இதனுடைய அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய ஜீவத்தை குறித்தும் உன் தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் ஒரு திட்டம் இருக்கிறது. நீ வீட்டில் சேர்ந்தா விசிஜிப்படி துணிக்கணிப்படி தேவனு நீ பட்ல ஆயனுக்கு கொப்ப உத்தேசமும் சங்கல்பம் என்னதனி நீ வெறகவலேனு. I did not go through so many rejections, but thank God, whatever rejections I have gone through, I found tremendous blessings through that. நான் அதிகமாக இவ்விதமாக அசத்தை பண்ணப்பட்டு புறக்கணிக்கப்படுகிறதான சூழல் வழியாக நான் கடந்து போகவில்லை. ஆனாலும் எனக்கு வந்ததான இவ்விதமாக புறக்கணித்து தள்ளப்படுகிறதான சூழ்நிலைகள் மத்தியிலும் ஜெயம் கொள்ளும்படி மேற்கொள்ளும்படி என் தேவனுக்கு அருள் செய்தபடி நான் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். துணீகரிப்புபடி விசர்ஜிப்படின அநேக சந்தர்ப்பங்கள் ஏற்படப்போயினப்பட்டி ఈ విధంగా మనుషుల చేత విసర్జింపబడినప్పుడు నేను ఆ శోధన జయించుటకును దేవుని యొద్ద నుండి ఆశీర్వాదం పొందగలిగితిని. 1959 when I was born again and when the family came to know that I took water baptism, they threw me out of the house. 1959 ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டு தந்தை ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். இந்த செய்தி என் குடும்பத்தினர் அறிய வந்தபோது என் குடும்பத்தை விட்டு வீசி எறியப்பட்ட ஒரு ஆளாக புறக்கணித்து நான் தள்ளப்பட்டேன். 1959 నేను రక్షింపబడి బాప్తిసం తీసుకున్నప్పుడు నా ఇంటి వారికి ఈ సమాచారం తెలిసినప్పుడు వారు నన్ను తృణీకరించి విసర్జించి ఉన్నారు. ఇన్ అవర్ నోమినల్ చర్చ్ ద ప్రీస్ట్ అనౌన్స్డ్ మై ఎక్స్కమ్యూనికేషన్ ఇన్ సచ్ ఎ వే దట్ దిస్ బాయ్ ఇస్ ఎ డేంజరస్ బాయ్. Don't let any family receive him into their house because he will give poisonous doctrines. அப்பொழுது நான் இருந்ததான அந்த பேர் கிறிஸ்துவ சபையில் அப்பொழுது இருந்ததான போதகர் இவ்விதமாக பகிரங்கமாக இந்த செய்தியை இவ்விதமாக அறிவித்தார்.
இந்த குறிக்கப்பட்டதான பையனை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இந்த பையனை ஒருவரும் உங்களிடத்தில் வீடுகளிலோ நீங்கள் சேர்க்கவே கூடாது. ஏனென்றால் இவன் அவ்வளவு பயங்கரமான ஒரு பையன். ஏனென்றால் இவனை சேர்த்துக் கொள்வோம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குள் இருக்கிறதான விஷம் போன்றிருக்கிறதான அந்த உபதேசங்களை நமக்குள் புகுத்து விடுவான். இவனை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், சேர்க்கக்கூடாது என்று புறக்கணித்து விட்டார்கள். நாமகாந்த கிறிஸ்துவின் போதகுடிகளாக చెప్పినాడు ఈ సోదరుని మనము సంఘంలో చేర్చుకోనకూడదు, దాన్ని నిషేధించవలెను. ఎందుకనగా ఇతను మనం చేర్చుకున్నట్లయితే ఆ విషయమైన ఉపదేశములను మనకు బయలుపరచునని చెప్పి ఉండెను. దట్ టైమ్ ఐ వాస్ జస్ట్ ఫినిషింగ్ మై స్కూల్ ఫైనల్. మై స్కూల్ క్లాస్మేట్స్ రిజెక్టెడ్ మీ. దే మేడ్ లైక్ ఏ క్రౌన్ ఆఫ్ థోర్న్స్ విత్ కోకోనట్ లీవ్స్ అండ్ పుట్ ఆన్ మై హెడ్. அந்த வேளையில் என்னுடைய பள்ளி படிப்பினுடைய இறுதி ஆண்டு வேளையில் தான் நான் இருந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னோடு இருந்ததான சக மாணவர்கள் கூட என்னை பகைத்து புறக்கடித்து தள்ளக்கூடிய இடத்தில் வந்துவிட்டார்கள். அவர்களோ என்னை பரிகாசிக்கும் விதத்தில் என் தலையின் மேல் முள் முடியை சூடுவது போல தென்னங்கீற்றை எடுத்து ஒரு முள்ளுபிடி போல சூடி அதை என் தலை மேல் சூட்டி அமிதமாக பரிகாசிக்க முடியாக இருந்தார்கள். ஆ சமயம் முகிஞ்ச சமயமைந்தேன். அப்படி வித்யார்த்தனந்தரும் நன்னு துணீகரிச்சு விசசிச்சுனாரு. வாரந்தரும் சேசி ముళ్ళ కిరీటం అనగా ఆ కొబ్బరి ఆకులతోనూ ఒక ముళ్ళ కిరీటం చేసి నా తల మీద ఉంచిరి. ఎవ్రీవేర్ వాట్ ఐ కుడ్ సీ వాస్ రిజెక్షన్. ఎంగు పాతాలం புறக்கணித்து தள்ளப்படக்கூடிய அனுபவத்தையே நான் அப்பொழுது சந்தித்து வந்தேன். எக்கடி சூச்சினப்படி நேனு விசசிம்பபடி துணீகரிம்பபடி. 1961 பிப்ரவரி ஐ ஆஃபர்ட் மை செல்ஃப் டு த மினிஸ்ட்ரி, ஐ வாஸ் ரிஜெக்டட். 1960 ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்தது. நான் ஊழியத்துக்கென்று நான் விண்ணப்ப பாரம் செய்தேன். ஆனால் ஊழியத்துக்கு வந்தேன், மறுபடியாக முனைந்தேன். ஆனால் அந்த வேளையிலும் ஊழியத்துக்கு வராதபடி புறக்கணித்து தள்ளப்பட்டேன். 1960 பிப்ரவரி மாசம் நேனு ஈ சேவ கொரக்கை பிரத்யேகிம்பபடுத்தினி. அப்படி கூட நேனு விசசிம்பபடுத்தினி. ஐ ஃபில் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் and excitedly sat right in the first row of the candidates. And when I gave the testimony, they told, you don't have any calling, go and sit right last. Rejected. இந்த ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று அவளோடு கூட விண்ணப்ப பாரத்தை எல்லாம் பூர்த்தி செய்து இவையெல்லாம் நிரப்பிட விற்பாடு வந்து உட்கார்கிறதான புதிய ஊழியக்காரர்கள் எடுக்கிறதான அந்த வரிசையில் முதல் வரிசையில் நானும் அவளோடு அமர்ந்திருந்தேன். வந்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று முன்பாக வந்தபோது அவர்கள் என்னை பார்த்து சொல்லிவிட்டார்கள், உனக்கு ஒரு அழைப்பும் கிடையாது, நீ போய் கடைசி போய் உட்கார்ந்து கொள் என்று சொல்லி என்னை புறக்கணித்து அனுப்பிவிட்டார்கள். நீ சேவக்கு ராவலனி ஃபார்ம் தீஸ்கொனி தான் நிம்பியுனானு. அது நிம்பின தர்வாத சேவக்கள் தீஸ்கொன்னப்படு மொதட்டி வரிசையில் கூர்ச்சொனி உண்ணானு. మొదటి వరుసలో కూర్చున్న తర్వాత నీ యొక్క సాక్షి చెప్పిన తర్వాత నీకు సరైన పిలుపు లేదు, నీ వెనుక వెళ్లి కూర్చున్నమని అక్కడ కూడా నన్ను విసర్జించి ఉన్నారు. Beloved ones, out of all the trials we go through, the worst one is that when you feel as if God is rejecting you. பிரியமானவர்களே, நாம் கடந்து சென்று சந்திக்கிறதான சோதனைகள் எல்லாவற்றிலும் மிகவும் கஷ்டம் மோசமானது ஒன்று என்று நாம் உணர்கிறது என்னவென்றால், தேவனே நம்மை புறக்கணித்து தள்ளுகிறது போல உணர்வுண்டாகக்கூடிய சோதனைகள் தான். பிரியலாரா, మన జీవితంలో మనం ఎదుర్కొనవలసిన ఎదుర్కొను సమస్యలు లేక పరీక్షలు శోధనలు ఏమనగా ఆ శోధనల పరీక్షల మధ్యలో దేవుడే మనల్ని విసర్జించినట్టుగా కనబడుచున్నది. ఫర్ జీసస్ ఆల్సో దట్ వాస్ ద వర్స్ట్ ట్రయల్. యేసుకు కూడా அந்த சோதனைதான் மிக மோசமான பயங்கரமான சோதனையாக வந்தது. பிரபுவின் இயேசு கூட ஈ பரீட்சலுக்கு சோதனை చాలా மோசகரமானது. From the cross it appeared that Father had rejected him and he cried, my God, why hast thou forsaken me? அவர் சிலுவையிலே அறையப்பட்டவராக இவ்விதமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையில் பிதா கூட அவரை கைவிட்டது போல ஒரு அனுபவம் அவருக்குள் உண்டாயிற்று. அப்பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அழக்கூடிய சத்தமாக தெரிந்தது. பிரபுவின் இயேசு ஆ சிலுவை மீத வேயப்படினப்படு ஆయన ஒன்றிருக்கா உண்டேனு, அந்தர்னு ஆయన விசசிச்சுனட்டுகா தோச்சினு, சிவருகா தேவுடி கூட ஆయన விசசிச்சு உனாடனி, நா தேவா நா தேவா நா சீ ఎందుకు విడిచితవని చెప్పెను. Yes, it was true for a moment the Father had forsaken Jesus. ஒரு சதத்துக்கு அந்த இமைப்பொழுது நேரத்துக்கு இயேசுவை பிதாவானவர் புறக்கணித்து தள்ளப்பட்டது போல் இருப்பது உண்மைதான். யதார்த்தம் காணி ஒக க்ஷணமு ஒக்க ரேப்பு பாட்ல தண்டி என தேவுடு குமார்னி விசசிச்சு உனாடு. Why Jesus had to go through that rejection from the heavenly Father? அந்த பரம பிதாவிடத்திலிருந்து வருகிறதான இவ்விதமாக புறக்கணித்து தள்ளப்படுதல் ஆகிய இந்த சோதனை வழியாக ஏன் இயேசும் கடந்து செல்ல நேரிட்டது? பரலோக தந்திரி சேத ఎందుకు ప్రభువైన యేసు ఈ విధంగా తృణీకరింపబడి విసర్జింపబడిన శోధన గుండా వెళ్లవలసి వచ్చెను? దట్ వాస్ ద మోమెంట్ జీసస్ వాస్ క్యారీయింగ్ ద సిన్ ఆఫ్ ద హోల్ వరల్డ్ అపాన్ హిమ్ అండ్ ఎ హోలీ గాడ్ ఫాదర్
could not look at sin. And so he had to turn away his face from the Son. அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து முழு உலகத்தினுடைய பாவத்தையும் தன்மே சுமக்கிறவராக அந்த சிலுவையிலே இருந்தார். அந்த நேரத்தில் ஒருபோதும் தீமையே பாராத சுத்த கண்ணனாகி அந்த பிதா இயேசுவை அந்த நேரத்தில் பார்க்க கூடாதவராக தன்னுடைய முகத்தை அப்படியே திருப்பக்கூடிய சூழ்நிலையாக அவருக்கு அமைந்து விட்டது. ஆ லோக பாவ பாரமனு மோசுகொனிச்சு வெளிச்சுண்டகா தன்றி என தேவுடு கூட சூச்சி சூடனட்டுகா ஆయన முகமును திருப்பிக்கொனேను. The child of God, perhaps now you may be going through a trial as if it appears as if God also has rejected you, forsaken you. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இந்த வேளையிலும் நீ ஒரு குறிக்கப்பட்ட சோதனை வழியாக கடந்து போகிற ஒரு ஆளாக இருந்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய இந்த சோதனை வேளையில் உன் தேவன் கூட உன்னை கைவிட்டு விட்டவராக நீ உணர்ந்த ஒரு ஆளாக நீ இருந்து கொண்டிருக்கலாம். பிரியமான தேவன் பிதா, நீ ஒரு ஜீவிதோ நீ ஒரு குறிப்பிடப்பட்ட சோதனை கொண்ட வேளனப்படு தேவன் கூட நன்னு விடுச்சிபெட்டி உனாடோ லேக விசசிஞ்சி உனாடோ அனி நீ தலன்சவச்சును. Dear child of God, if you are going through the trial of rejection, you are a precious vessel in the sight of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவ்விதமாக புறக்கணித்து தள்ளப்படக்கூடியதான ஒரு சோதனை வழியாக நீ கடந்து போகிற ஒரு ஆளாக இருப்பா என்றால், உன்னை பார்த்து ஒன்று சொல்கிறேன், தீவனுடைய பார்வையில் நீ வினேறப்பட்ட பாத்திரமாக இருக்கிறாய். நீ ஒரு ஜீவிதம்லோ ஈ விதமுகா விడిచిపెట్టబడి విశ్వసింపబడిన శోధనకున్న వెళ్ళొచ్చునావంటే నిజముగా అది దేవుని యొక్క దృష్టిలో ఆ నీవు ఒక అమూల్యమైన పాత్రవైనావు. 61 when I offered myself for the ministry, when I was rejected, I thought I will pray hard and in few days time I will get a calling, and they told if you get a calling then we will take you. So I was waiting for the calling. 1960 ஆம் ஈவிதமாக நான் ஊழியத்துக்கு வர முடியாதபடி, நான் எடுக்கப்பட முடியாதபடி நான் துரக்கணித்து தள்ளப்பட்டேன். அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உனக்கு அழைப்பு இருக்கும் என்றால் நீ வா, நாங்கள் அழைப்பு இருந்தால் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆகவே இவ்விதமாக நான் யோசித்திருந்தேன், போய் அதிகமாக நான் ஜெபித்து என்னை ஆயத்தப்படுத்தி திரும்பமாக ஊழியத்துக்கு எப்படியாவது வந்துவிடலாம் என்று நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தேன். 1960 నేను సేవకు తీసుకునబడలేదు, నేను విడిచిపెట్టబడి విసర్జింపబడి తిని అప్పుడు వారు చెప్పినాడు, నీకు పిలుపు దొరికినట్లయితే మరలా రావచ్చని తెలియజేసిరి, అయితే నేనేం తలంచియున్నానగా బాగా ప్రార్థన చేసినట్లయితే నాకు పిలుపు దొరకనని తలంచి తిని. ఆల్ 61 ఐ వెయిటెడ్, నో కాలింగ్ కేమ్. 62 వెయిటెడ్, నో కాలింగ్ కేమ్. 63 వెయిటెడ్, 64 65 66 67 68 நோ கோழி. 61 ஆண்டு முழுவதும், 62 ஆண்டு முழுவதும், 63 64 65 68 ஆண்டு வரை இவ்விதமாக நான் காத்துக்கொண்டே இருந்தேன். அழைப்போ என்னை தேடி வரவே இல்லை. 61 சமஸ்திரம், 62 63 64 65 66 67 68 சமஸ்திரம் வரைக்கும் நீ கனிப்பெட்டி உனானு, அயிட்டே நான் பிலுப்பு, நீ பிலுப்பு பொந்தலேது. During this time I saw so many young boys and girls, they have tremendous calling, they don't want to come to serve God. Here I am, I want to serve God. God has rejected me without giving any calling. இப்படி பட்டது இடைக்கால வேளையில் நல்ல அருமையான சகோதர சகோதரிகள் வாலிபர்கள் நல்ல ஆச்சரியமான அழைப்பை பெற்றவர்களாக இருந்தால் கூட ஊழியத்துக்கு வர மனம் இல்லாதவர்களாக அவர்கள் நின்று கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். ஆனால் என்னை பொறுத்ததான விஷயத்தில் ஊழியத்துக்கு வர வேண்டும் என்கிறதான ஒரே வாஞ்சே அவா, ஆனால் எனக்கும் அழைப்பு இன்னும் வரவில்லை. ஆ மத்திய காலம்லோ அநேக யவனஸ்தலுக்கு ஆச்சரியகரமான பிலுப்பு என்னனு, அயனப்பட்டிக்கு வாரு ராத்திரக்கு ராணு உத்தேசம் லேனி வாரையின்றி, அயனப்பட்டிக்கு நேனு ராவலனி சேவக்கு ராவலனி ఎంతో కోరియుంటిని, అయినప్పటికీ నాకు ఈ గొప్ప పిలుపు దొరకలేదు. అట్ లీస్ట్ వన్ మోమెంట్ ఐ థాట్ గాడ్ ఇస్ నాట్ ఫేర్. Look at all, so many young people, they have tremendous calling but they don't want to serve God. Here I am, I want to serve God. You are not giving any calling. அந்த நேரத்தில் இப்படி ஒரு சனம் விதமாக நான் யோசித்திருக்க கூடும் என்றால், இவ்வளவு நல்ல ஆச்சரியமான நல்ல அழைப்பை பெற்று எத்தனையோ பேர் வாலிபர்கள் இந்த அழைப்பை பெற்றிருந்தால் கூட ஊழியம் செய்ய வர முன் வராதவர்களாக இருக்க, நானோ உமக்கு ஊழியம் செய்யபடி இவ்வளவு வாட்சியம் ஆவலவர்களாக துடித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு இன்னும் அழைப்பு வரவில்லையே, இந்த விஷயத்தில் நீர் எனக்கு சரியாக என்னிடத்தில் இடைபெடவில்லை என்கிறதான சற்று ஒரு குறை ஒரு வேலை உண்டாயிருக்கலாம். அநேகுள் யவனஸ்தலு ஈ விதமாக ஈ கொப்ப பிலுப்பு பொந்துக்கொனியினாரு, அயனப்பட்டிக்கு நீ வாரி சேவக்கு ராவடம் லேது, நேனைத்தே ஈ சேவக்கு ராவலனி ఎంతో వాంఛ కలిగి కోరిక కలిగి ఉన్నాను, అయితే నాకైతే పిలుపు లేదు, అయితే ఈ విషయంలో దేవుడు యథార్థమైన వాడు కాడేమో అని నేను తలంచున్నాను. Finally the call came only in 69, but beloved ones, one truth I tell you, now when I look back all those many years of my waiting period,
did something beautiful in my life. கடைசியாக 1969 ஆண்டு ஊழியத்துக்கு ஒரு அழைப்பு என்னை தேடி வந்தது. ஆனால் இப்பொழுது இருந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை சற்றே நான் திரும்பி பார்ப்பேன் என்றால், இவ்விதமாக இத்தனை நீண்ட வருஷங்கள் ஊழியத்தின் அழைப்புக்காக காத்து காத்து இருந்தேனே, அந்த காரியங்கள் அந்த காலகட்டங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான தேவனுடைய சில காரியங்களை செய்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. 1969 నా ఈ ఘనమైన సేవకు నేను వచ్చి ఉన్నాను. ప్రియమైన వారులారా, నిజంగా నా గంటించిన దినములో నేను ఎవరికి తీరి చూసినప్పుడు దేవుడు ఆ దినములో అనేక గొప్ప కార్యములు నాకు చేసి ఉన్నాడు. Beloved child of God, as I had gone through, perhaps some of you may be going through a period as if not only man has rejected you, even God also seemed to have rejected you, be of good cheer. God has a beautiful plan for you. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நான் இவ்விதமாக இப்படிப்பட்ட சோதனை வழியாக கடந்து போனது போல இதற்கொத்ததான சோதனை வழியாக நீயும் கடந்து போகிற ஒரு ஆளாக நீ ஒருவேளை இருக்கலாம். மனிதர்கள் உன்னை கைவிடப்பட்டதாக, உன்னை புறக்கணித்து தள்ளதான ஒரு சூழ்நிலை மாத்திரமல்ல, தேவனையும் உன்னை புறக்கணித்து தள்ளுகிறதான ஒரு சூழ்நிலை வழியாக நீ கடந்து போகிற ஒரு ஆளாக இருக்கலாம். உன்னை பார்த்து ஒன்று சொல்கிறேன், திடன்கொள். உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு என்பதை மாத்திரம் உடைய மனதில் உறுதிப்படுத்திக்கொள். ప్రియులారా, నేను కూడా ఈ విధంగా నా పిలుపు లేకుండా నేను కష్టపడినప్పటికీ నిజంగా దేవునికి మన పట్ల ఒక గొప్ప ఉద్దేశం ఉన్నదని తలంచుడి. అందుకొరికే ఒకవేళ మనం మనుషుల చేతను దేవుని చేతను విసర్జింపబడిన వారంగాను తృణీకరింపబడిన వారుగాను తలంచవచ్చును, అయినప్పటికీ దేవునికి మన పట్ల ఒక గొప్ప ఉద్దేశం కలదు. Let us look into the Bible to see what all blessedness we get through the trial of rejection. புறக்கணித்து தள்ளப்படுதலாகிய சோதனை வழியாக நாம் கடந்து போகும்போது நமக்கு வரக்கூடியதான ஆசீர்வாதங்கள் என்னதென்பதை காண வேதாகமத்தின் பக்கமாக நாம் திரும்புவோமாக. ஈ விதமாக மனமும் விடுபட்டபடி துருடீகரிக்கப்படி விசன்சிப்படின ஈ சோதனை கூட வெளியினப்படு நிஜமாக வேத கிரந்தம்லோ வீட்டுக்கு அநேக ஆசீர்வாதங்களை மனம் சூடகலாம். Isaiah 54 verse 6, because of short of time, read only in Tamil. சமயம் இல்லாததன்படினால் தமிழ் மொழியில் மாத்திரம் வாசியுங்கள். சமயம் இல்லைனா தமிழ்ல மாத்திரம் சொல்லுவீங்க. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீ புலவும் இளப்பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்கிறார். The Lord hath called thee as a woman forsaken, grieved in the spirit. This is your calling. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீ போல இருக்கிறதால உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று ஏசாயா 54 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிக்கிறோம். இதுவே உன்னுடைய அழைப்பாக இருக்கிறது. ஏசாயா 54 அதிகாரம் 6 வசனம்லோ விரவப்படி துக்காக்கிராந்ததைன பாரியனு புஷி ரப்பிச்சினட்டுகா ரப்பிச்சினட்டுகா உன்னது, இது ஒருவே நீ பிலுபை உன்னது. The Lord hath called thee as a woman forsaken and grieved in spirit. கர்த்தரோ, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீ போல இருக்கிறதான உன்னை கர்த்தர் அழைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழைப்பாக இருக்கிறது. தேவனு நின்னு விடுபிடிச்சின வாடுகானு துக்காக்கிராந்தனிகானு நீனு பிலிச்சி நாடனுகா, இது நீ பிலிப்பையினது. Maybe some of you are going through this rejection now. ஒருவேளை உங்களில் சிலர் இப்படிப்பட்டதான புறக்கணித்து தள்ளுதல் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு ஆளாக, ஒருவேளை நீர் கூட ஈ விதமாக விசர்ஜிம்படின சோதனை கொண்டா வெள்ளவச்சு. Look at the great blessing you are going to receive in the 11th and the 12th verses. நீங்கள் பெறப்போகிறதான பெரிய ஆசீர்வாதங்கள் என்பதை 11-12 வசனங்களில் பாருங்கள். நீரு பொந்தபோ ஈ கொப்ப ஆசீர்வாதம் 11-12 வாக்கியம்லோ மனம் சுடகலம். சிறுமைப்பட்டவளை, பெருந்தோற்றில் அடிபட்டவளை, தேற்றவற்றவளை, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தனங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பழகும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மல்லிகளை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆகுவேன். வாட் ஏ பியூட்டிஃபுல் பிளஸ்ஸிங்ஸ் ஆர் மென்ஷன் ஹியர் ஃபார் தோஸ் ஹூ ஆர் கோயிங் த்ரூ த ட்ரையல் ஆஃப் ரிஜெக்ஷன். புறக்கணித்து தள்ளப்படுகிறதான சோதனை வழியாக கடந்து செல்கிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய நல்ல ஆசீர்வாதங்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. துணீகரிப்படி விசர்சிப்படின சோதனைக்குள்ள வெள்ளுவாரிக்கு எந்த கொப்ப ஆசீர்வாதம் இக்கட உச்சபடியது. இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ ரிஜெக்ஷன், ரிஜாய்ஸ், ஆல் தீஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஆர் ஃபார் யூ. புறக்கணித்து தள்ளப்படுகிறதான ஒரு அனுபவத்தின் வழியாக நீ கடந்து செல்லக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாய் என்றால் மகிழ்ந்து கலையூறு. இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உனக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. நீ துருணீகரிப்படி விசர்சிப்படின சோதனை குண்டா வெளிச்சினாவனகா நீ தைரியமா உண்டுமோ ஈ ஆசீர்வாதம் நீ பொந்தகலவு. Behold, I will lay thy stones with fair colors. இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி நான் வைப்பேன்.
నేను నీ లాంఛనములతో నీ కళ్ళములను కట్టుదును. దీస్ ప్రెషియస్ స్టోన్స్ షో ప్రెషియస్ క్యారెక్టర్. இந்த விலையேறப்பட்டதான கற்கள் விலையேறப்பட்டதான சுபாவங்களை நமக்கு காட்டுகிறது. ఈ ప్రశస్తమైన రక్తములు ప్రశస్తమైన స్వభావములను చూపించునది. Fair colors means beautiful characteristics. இது பிரகாசிக்கிறதான கற்கள் என்று சொல்லும்போது இது அழகான நல்ல சுபாவங்களை நமக்கு காட்டுகிறது. ప్రశస్తమైన రత్నములు అని చెప్పినప్పుడు అందమైన గుణముల లేక స్వభావములను చూపించునది. Thy foundations will be laid with sapphires. నీల రత్నங்களை உன் அஸ்திவாரமாக்குவேன். நீலములతో நீ புனாதులను வேய்துను. Your windows will be with the precious stone of agate. உன்னுடைய பலகணிகள் பளிங்குக்கு ஒப்பாக இருக்கும். நீ குமமுலன்னியோ சூரியகாந்தములతో இன்னును. Your gates will be of carbuncles. உன்னுடைய வாசல்கள் மாணிக்க கற்களாக இருக்கும். மாணிக்கములతో நீ கோட்டலியுண்டును. All your borders will be pleasant stones. உன் மதில்களெல்லாம் அதாவது எல்லையெல்லாம் உச்சிதமான கற்களாக்குவேன். நீ சரிஹத்துலன்னியோ அமூல்யமான ரத்னமலே உண்டு. All these beautiful, colorful, precious stones show beautiful, precious character God will be instilling in our life. இந்த அழகான பிரகாசிக்கிற வெளியேறப்பட்டதான கற்கள் அனைத்துமே நல்ல சுபாவமான அழகான வெளியேறப்பட்டதான நல்ல சுபாவங்களை நமக்கு இது காட்டக்கூடியதாக இருக்கிறது. தேவனை இந்த சுபாவங்களாக நமக்குள்ளே இருந்திருக்கிறவராக இருப்பார். ఈ అందమైన ప్రకాశమైన ప్రశస్తమైన ఈ రంగులను చూసినప్పుడు దేవుడే ఇలాంటి ఆయనకు స్వభావములు మనలో ఉంచును. ఆల్ అవర్ రిజెక్షన్స్ హావ్ వన్ గుడ్ థింగ్, దట్ ఈస్ టు బ్రింగ్ ప్రెషియస్ క్యారెక్టర్ ఇన్ అస్. నమకు నేరిడుగ్ర ఎలా పురకణిత్తు తల్లపడకూడదాన అనుభవంగళి నమకు నేరిడుగ్ర ఒక నన్మై విలేరపట్టదాన నల్ల స్వభావంగళి ఇవేగల్ నమడే వాళ్ళకి కొండు వంద సేర్కకూడదాగ ఇరుకురు. ఈ విధముగా అందరి చేత విజచింపబడి తృణీకరింపబడినప్పుడు దేవుడు మన జీవితంలో ఈ ప్రశస్తమైన అమూల్యమైన స్వభావం మనలోని తీసుకొని వచ్చును. The greater the rejection that you go through on this earth, the greater will be the glory that is awaiting in eternity. இந்த பூமியிலே அதிகமாக புறக்கணித்து தள்ளப்படக்கூடிய அனுபவத்தின் வழியாக நீங்கள் கடந்து செல்ல செல்ல நீங்கள் அதிக அதிகமான நல்ல மகிமையான பிரகாசத்தை இந்த கற்களை நீங்கள் நித்தியத்திலே பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள். అయితే ఈ లోకములో మీరు ఎంతగా మనుషుల చేత విజయింపబడి తృణీకరింపబడుచున్నారో అంతగా దేవుని యొక్క మహిమను మీరు పొందగలరు. బట్ రిమెంబర్ that rejections when you face, we must have the right spirit. If we talk back and take revenge and get angry and upset with people and God, then that rejections are not going to bring any blessing to us. Oru kaaryam nenavil veithukollungal, ividamaga purakkanithu thallapadakkoodidana soolnilaigal nammai vandu sandhikka varumbodhu naam பதிலுக்கு திரும்பமாக பேசுவதோ காரியங்களை செய்வதோ பழி வாங்கி விடுவதோ அல்லது காரியங்களை ஏதாவது நாம் விரோதமாக செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதமான இந்து சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை வந்து நாம் அடைய முடியாது. மனம் அந்த சேத விசர்ச்சிம்பபடி துணீகரிப்பபடின சோதனை கொண்டா வெளியினப்படு மன ஜீவிதங்களோ ஈலாவு பக தீசுகொண்டையோ கோபப்படுட்டையோ ஈலாவு சேசின எல்லாம் இலாண்டி கொப்ப ஆசீர்வாதமும் மனம் பொந்தலேமு. Some children of God, when they face rejection, they they complain, they get discouraged, they get depressed. No, that is not going to bring any blessing to you. சில தேவனுடைய பிள்ளைகள் இவ்விதமாக புறக்கணித்து தள்ளப்படக்கூடிய அனுபவங்கள் தங்களை சந்திக்க வரும்போது முறையிட்டு புகார் செய்து அவர்கள் சோர்ந்து இழைத்து போய்விடுவார்கள். இப்படிப்பட்டதான காரியங்கள் ஒன்றும் உங்களுடைய ஜீவித்துக்குள் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கவே முடியாது. கொந்தமந்தி தேவனி பிடலு ஈ விதமா துணீகரிம்பபடி விசர்ச்சிம்பபடின சோதனலோ கொண்டு வெளியினப்படு இது தலன்சு வாரு பிரியாதுலு செய்யச்சு மொறப்பெட்டுச்சு சணுகுச்சு ఈ విధంగా అధైర్యపడి సొమ్మసిల్లి పోయినట్లయితే ఈ దేవుని ఆశీర్వాదమును నీ పొందలేవు. If you don't have the right spirit, the temptation of rejection can be so strong, even some people commit suicide because of that. உங்களுக்குள் சரியான ஒரு ஆவி இல்லாத பட்சத்தில் உங்களை நேரிட்டு சந்திக்க வருகிறதான சோதனை அவ்வளவு பலமுள்ளதாக ஒன்றாக உங்களுக்கு தோன்றும். ஒருவேளை இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் சில தற்கொலை கூட செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியான ஆத்மல ஏனட்டே இலாண்டி சோதனலோ கூட வெளியினப்படு வாரு பரிசலேக ஆத்மஹத்ய கூட చేసుకొనవచ్చు. There was a man in the Bible, his name is Ahithophel. One day the king rejected his counsel. Straight away he went and hanged himself and committed suicide. வேதாகமத்தில் ஒரு நபரை குறித்து வாசிக்கிறோம், அவன்தான் அகிதோபேல். ஒரு நாள் ராஜா இவனுடைய ஆலோசனையை புறக்கணித்து தள்ளிவிட்டான். இவன் அந்த கணத்தில் நேரடியாக போய் நான்கு கொண்டு செத்துவிட்டான்.
పరిశుద్ధ గ్రంథంలో అహీటోబెలు అనే ఒక వ్యక్తిని చూసినాము. అతని యొక్క ఆలోచన రాజు అంగీకరించినందున అతడు వెంటనే వెళ్లి ఉరి వేసుకునే లేక ఆత్మహత్య చేసుకునేను. 2 సమూయేలు 17:23 அகித்தோப்பேல் தன் யோசின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேதமை தேறி தன் ஊரில் இருக்க தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டுக்காரர்களை ஒழுங்குபடுத்தி நான்கு கொண்டு சேர்த்தான். That's enough. So Ahithophel, as soon as he knew that his counsel was rejected, he couldn't take it. Immediately he committed suicide. இந்த அகித்தோப்பேல் தன்னுடைய ஆலோசனை புறக்கணித்து தள்ளப்பட்டதால இந்த காரியத்தை அவனால் ஏற்று அதை சகிக்க முடியவில்லை. அவன் நேரடியாக போய் நான்கு கொண்டு செத்தான். అయితే అహీటోబెలు ఆయనకు ఆలోచన తృణీకరింపబడి విసర్జింపబడినందున వెంటనే అతడు ఉరి వేసుకునేను. ఇఫ్ యూ కెనాట్ హ్యాండిల్ రిజెక్షన్ ఇన్ ద రైట్ స్పిరిట్, యూ కెన్ నెవర్ హ్యాండిల్ ఆనర్ అండ్ ఎక్సాల్టేషన్ ప్రాపర్లీ. నీ சரியான ஒரு ஆவியுடையவர்களாக இருந்து உங்களை சந்திக்க வருகிற புறக்கணித்து தள்ளப்படுதலாகிய இந்த சோதனையை நீங்கள் கையாடாத பட்சத்தில் பிற்பாடு வருகிறதான பேர், புகழ், கீர்த்தி, கனம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அதை உங்களால் சரியாக இருந்து நீங்கள் செயல்படுத்தி அதை கையாள முடியாது. சரியான விதமாகப்படு அது ஈ விதமாக வெள்ளினப்படு பேரு புகழ்த்தல் இவன் உள்ளப்படு இது சரியான விதமாக தெரிசுகொள்ளக்கூடா இந்தரு. Those saints in the Bible who had handled the rejection in the right spirit, God made them very great. வேதாகமத்தில் பார்க்கும்போது இவ்விதமாக புறக்கணித்து தள்ளப்படுதலை சரியான ஆவியோடு கூட சந்தித்ததான பரிசுத்தவான்கள் எல்லாரும் பிற்பாடு தேவன் அவர்களை பெரிதாக உயர்த்தினதாக நாம் காண்கிறோம். இவ்விதமே சரியான ஆத்மகளவாறு சரியமான கிரகிப்புகளவாறு இலாண்டி சோதனைகளோ கூட வெளியின தருவாத வாரு கொப்ப ஆசீர்வாதம் பொந்தியுனாரி மனம் சூச்சுனாங்க. Joseph was rejected by his brother and hated, put in the pit, and afterwards he was rejected and put in the prison. There, in all these rejections, he was in the right spirit, and later on God raised him to the governor of Egyptian empire. இந்த யோசிப்பை பாருங்கள். இவனோ இவனுடைய சகோதரரால் பகைக்கப்பட்டு அந்த குழிக்குள்ளே தள்ளிவிடப்பட்டான். பிற்பாடு அங்கிருந்து எடுக்கப்பட்டு பகைக்கப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பப்பட்டான். இவ்விதமாக யோசிப்பு புறக்கணித்து தள்ளப்படுகிறதான சூழல் வழியாக கடந்து சென்றால் கூட சரியான ஒரு ஆவியுடையவனாக இதை சந்தித்துக் கொண்டே இருந்தபடினால் பிற்பாடு தேவன் இவனை அந்த தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அளவுக்கு தேவன் இவனை உயர்த்தி விட்டார் என்று பார்க்கிறோம். யோசிப்பன் சுருடி அத்தனை யொக்க சகோதரர்கள் ஆயனை துவேஷிச்சு கோதிலோ వేసి ఉన్నారు. అది తదు పరుగు ఆయన చెరసాల్లో వేసి ఉన్నారు. అక్కడ కూడా అతన్ని విశ్వసించి తృణీకరించి ఉన్నారు. అయినప్పటికీ దేవుడు చూడండి, తదుపరి కాలంలో దేవుడు ఆ రాజ్యంలో అధిపతిగా దేవుడు నియమించి ఉన్నారు. నో టైమ్ టు మెన్షన్ అబౌట్ డేవిడ్, హౌ హీ వాస్ రిజెక్టెడ్. డానియల్, ఆల్దో హీ వాస్ 10 టైమ్స్ వైసర్ దాన్ ఆల్ ద మ్యాజిషియన్స్, హౌ ద కింగ్ డిడ్ నాట్ ఇన్వైట్ హిమ్ ఫస్ట్. And like that, you can see so many people rejected and how they were raised later. David evidamaga porakkalithu thallapattan mattum Daniel eduthukollungal matra ellarai kattilum yanigalai kattilum 10 madangu vivegam yanamulla oruvanaga irundhan. Ippidipatta oru nabaragi ivanai raja mudhalavathu vandu kaaryangalai kekkumadiyaga alaippu kodukkavillai. Ivvidamaga porakkalithu thallapattalum kuda sariyana aaviyudavargalaga irundapadinal pirpaadu ivargal evidamaga uyertappattargal endra ira vaasikkirom. Samayam illadapadinal vivaramaga உன்னுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டமுடையவராக இருக்கிறார். இது நிமித்தமாகத்தான் இப்பொழுது தற்காலிகமாக இப்படிப்பட்டதான புறக்கணித்து தள்ளப்பட்டது போல ஒரு சூழ்நிலை வழியாக உன் தேவன் உன்னை நடத்திக் கொண்டே வருகிறார். ప్రియమైన దేవుని బిడ్డ, నీ యొక్క జీవితంలో దేవునికి ఒక గొప్ప సంకల్పము ఉన్నది కాబట్టి నేను ఈ విధముగా అందరి చేత తృణీకరింపబడి విసర్జింపబడిన శోధన గుండా తీసుకుని వెళ్తున్నాడని నీవు గ్రహించుము. ఇన్ ఫ్యాక్ట్ ఆల్ త్రూ ద బైబిల్ వెన్ వి రీడ్ దోస్ గ్రేట్ సెయింట్స్ ఇన్ ద బైబిల్ దే ఆల్ హ్యాడ్ వన్ ట్రయల్ ఆఫ్ రిజెక్షన్. ఉన్మయాగా సొల్ల వేండుమెంటా வேதாகமத்தில் பார்க்கிறதால பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாரையும் எடுத்து நான் பார்க்கும்போது இவருடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கப்பட்ட சோதனை வழியாக அவர்கள் எல்லாரும் கடந்து சென்றது புறக்கணித்து தள்ளப்படுகிறதான இந்த சோதனை தான்.
అయితే మనం పరిశుద్ధ గ్రంథంలో గొప్ప పరిశుద్ధులను మనం చూస్తున్నాము. వీరి యొక్క జీవితంలో చూసినప్పుడు ఇలాంటి ఈ విధంగా అంతర్చేత విశ్వసింపబడి తృణీకరింపబడిన మారకుండా వెళ్లి ఉన్నారు. లుక్ ఓన్లీ లెట్ us look one person, Job. Look at the rejections that he had gone through in Job 19 verse 13 to 19. యోబు 19వ అధ్యాయం 13 to 19 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 13
கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனுக்கு எஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக மறுதவிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதியானார்கள். That great saint experienced rejection. எங்கு பார்த்தாலும் இந்த பெரிய பரிசுத்தவான் புறக்கணித்து தள்ளப்படுதலையே அவன் சந்தித்துக் கொண்டு வருவதை பாருங்கள். எச்சரி சூச்சின கொப்ப பரிசுத்தோடு ஏ விதமாக துணீகரிப்பு விசரிசிப்படினாடோ சொல்லுடி. He had put my brother and far from me. என்னுடைய சகோதரரை என்னை விட்டு அவர் விலக்கி தூரப்படுத்தினார். Mine acquaintances are very estranged from me. எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். நான் பரிச்சயம் என்பாரோ நான் அந்நியாயினாரோ. My kinsfolk have failed. என் தந்து ஜனங்கள் விலகி போனார்கள். நான் பந்துவலோ நாயுதகு ராகையினாரோ. My family friends have forgotten me. என் குடும்ப சிநேகிதர்கள் கூட என்னை மறந்து போனார்கள். நான் பிராண சிநேகிதர் அந்தரோ நான் மறைச்சு போயினாரோ. They that dwell in my house, my maids count me for a stranger. என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். நான் இங்கே தாசதாசிரி ஜனலோ நன்னு அந்நியனுகாயின்றி. I called my servant and he gave me no answer. Even the servants rejected me. என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடுக்கிறதில்லை. என் வேலைக்காரன் கூட என்னை புறக்கணித்து தள்ளிவிட்டான். பிளவுவாடேமியோ வாணி பிரிச்சினப்புறம் கூட வாட நான் துணீகரிச்சு நாடு. I entreated my servant with my mouth but he didn't listen. நான் என் வாயினால் என்னுடைய வேலைக்காரனை நான் கெஞ்சி வேண்டுகிறேன் ஆனால் அவனோ செவி கொடுக்காமல் இருக்கிறார். நேனு நா பணிவாணி பத்திமாலி பொனியனானோ அயினப்படிக்கே வாடு செவி ஒக்கலேது. My breath is strange to my wife though I entreated for the children's sake of my own body. But she rejected me. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் கற்பத்தின் பிள்ளைகளுமாய் பரிதபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறேன். என் மனைவியோ என்னை புறக்கணிக்கிறவர்களாக இருக்கிறார். நான் பிரி நான் பாரியக்கு அசையமோ நேரு கணின குமாரனு நான் வாசன அசையமோ நான் பாரி கூட நான் விசர்ஜிச்சேனோ. Even young children despised me. I arose and they spoke against me. சிறு பிள்ளைகள் கூட என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள். நான் சின்ன பிள்ளைகள் கூட அவர் நான் துணீகரிச்சினாரோ வாழ நான் விரோதமாக தூஷிச்சினாரோ. All my close friends hate me and they whom I loved are turned against me. En prana snehidar ellarum enai virukkirargal. Naan snehikkiravargal enakku virodhigalanaargal. Na prana snehithilandarkini nen asseyidanaitini nannu preminchina varu naa meeda thiruvadiyunaru. After he had gone through the rejection, look at the honor and glory came to Job. இந்த புறக்கணித்து செல்லப்படுகிறதான பாதை வழியாக கடந்து போன பிற்பாடு இந்த யோபுக்கு நேரிட்டதை பாருங்கள். எல்லா கனமும் மகிமையும் அவனை வந்து சேர்ந்தது. யோபு துணீகரிப்படினா விசர்ஜிப்படினா மார்க்கம் உண்டோ போயின தர்வாத யோபு எந்த கனத்தனோ பேரும் கீர்த்தி பொந்தியனாடோ மனம் சுடகாலம். 42 verse 10 and 11 see how he was honored afterwards. யோபு 42 அதிகாரம் 10 11 வசனங்கள் எவ்விதமாக இந்த யோபு கனப்படுத்தப்பட்டான் என்பதை குறித்து வாசிக்கிறோம். யோபு 42 10-11 வாக்கியంలో ఏ విధంగా హెచ్చింపబడి ఉన్నాడని మనం చూడగలము. యోబు తన స్నేహితుడికి వేదన చేయినప్పుడు కత్తర్ అవన్ శరీరపై మార్చినార్. యోబుకు ముందిరున్న ఎలాంటి పార్కిలం రెండెత్తనియా కత్తర్ అవన్ తండ్రులినార్. అప్పుడు అవన ఎలా సహోదరులు సహోదరిగలు ఉన్న అవనకు అరిమగమైన అనేవరు అవనిడతి వంది అవన్ వీటిలే అవనోడి పూజనం పన్ని కత్తర్ అవన్మే వరపడిన సగల తీంగి నిమిత్తం అవనకాల అంగలాయితి అవనకు ఆరుదల్ సొల్లి అవనవర్ ఒవ్వరు
ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். Now as God honored, God turned the rejection into acceptance. All the friends, all sisters, all brothers, all acquaintances, they all came with gifts to him and they all comforted him. இப்பொழுது தேவன் இந்த யோபுவை ஆசீர்வதிக்கிறார். புறக்கணித்து தள்ளப்பட்டதான எல்லா அனுபவங்களும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான ஒரு சூழ்நிலையாக இப்பொழுது மாறிவிட்டது. இவரை புறக்கணித்ததான எல்லா சகோதரர்கள், சிநேகிதர்கள், இனஜன பந்துக்கள், மற்றவருடைய மனைவி, இப்படி எல்லாருமே வெகுமதிகளோடு கூட வந்து இவனை சந்தித்து ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். யோபோ ஈ விதமாக விசர்ச்சிப்படி துணிகரிப்பின தர்வாத ஏ விதமாக அத்தோடு பந்துல சேத்தனோ, சிநேகிதுல சேத்தனோ, சொந்த சகோதரர்ல சேத்தனோ ஏ விதமாக பகுமதிகள் இவ்வபடி என்னதோ மனம் சூடகலம். ஒன் திங் இஸ் இம்பார்ட்டன்ட், வென் ஹீ வென் த்ரூ ஆல் த ரிஜெக்ஷன் he was in the right spirit worshiping God. ஒரு காரியம் முக்கியமான விஷயம், இப்படிப்பட்டதான புறக்கணித்து தள்ளப்படுகிறதான சூழ்நிலை போகிறதான எல்லா பகுதிகளிலும் இந்த யோபுவோ சரியான செம்மையான ஆவியுடையவனாக இருந்து இந்த எல்லா பகுதிகளிலும் சரியாக அவன் இடைபெற்றுக் கொள்கிறான ஒரு ஆளாக இருந்தான். யோபு இவ்விதமாக துணீகரிப்படி விசர்சிப்படின மார்க்கம்லோ வெளியினப்படு நிஜமா யோபு இது சரியான விதாதமான ஆத்ம கலவாடையே. I remember we had a servant of God near to our village. This is about 40 years ago. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். எங்களுடைய கிராமத்து பக்கத்தில் ஒரு கத்துடைய ஊழியக்காரர் இருந்தார். அயிட்ட 40 சமஸ்தரம் தேதி జరిగిన விஷயமோ நான் கிராமத்துல ஒரு தேவ சேவகுண்டேன். He had this beautiful character. Whatever rejections come, he take it joyfully and rejoices. அவருக்குள்ள இந்த நல்ல சுபாவம் இருந்தது. என்ன புறக்கணித்து தள்ளப்படக்கூடியதான சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த சூழ்நிலையை அப்பொழுது சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக அப்படி எடுத்துக்கொள்வார். இதனுக்கு ஒரு மஞ்சி ஒரு சுபாவம் உண்டு. ஏமனகா அதுடைய இதழ చేత ఎంతగా ద్వేషించబడి తృణీకరించబడినప్పటికి అది సంతోషంగా తీసుకొనను. వన్ డే విత్ ద బైబిల్ అండ్ అంబర్లా హి వాస్ పాసింగ్ త్రూ నియర్ అవర్ మార్కెట్. ఒకనాడు எங்களுடைய சந்தை பக்கமாக அவர் தன்னுடைய வேதாகமத்தோடும் குடையோடும் கூட அவர் போய்கொண்டிருந்தார். ஒகுசாரி பரிசுத்த கிரந்தமுனு கொடுவனு తీసుకొని అక్కడ దుకాణం వెళ్ళిచున్నాను. Our village is a fortress of nominal Christians. எங்களுடைய கிராமம் Jacobites. எங்களுடைய கிராமம் என்று சொல்லும்போது யாக்கோபு சபையைச் சேர்ந்தவர்கள் இவர்களுடைய ஒரு கோட்டையாக இருந்தது. ஐதே மா கிராமமனது யாக்கோபு சங்கம் வரந்தரும் அக்கட நிவாசம் செய்துரு. Although they are very zealous to the church, one thing common, they all are drunkards. அவர்கள் தம்முடைய சபையை பொறுத்ததான விஷயத்தில் அவ்வளவு பக்தி வைராக்கியம் நிறைந்தவராக இருந்தாலும் கூட ஒரு காரியம் அவர்களிடத்தில் பொதுவாகிறது என்னவென்றால் கிட்டத்தட்ட எல்லாருமே குடிக்கிற பழக்கம் உடையவர்களாக குடிகாரர்களாக இருந்தார்கள். வாரு அசங்கஸ்தலந்தரு பக்தி வைராக்கியம் கலவாரினப்படிக்கனே ஒரு காரியம் வரந்திருந்தது சாலா மந்தி திராகுபோத்துலையினார்கள். As the servant of God was passing through the market, all those drunkards wanted to mock and humiliate the servant of God. இந்த கத்தருடைய ஊழியக்காரன் இந்த சந்தை வழியாக கடந்து போகிறதான வேளையில் இவ்விதமாக அங்குள்ள இருந்ததான அந்த குடியாரர்கள் இந்த கத்தருடைய ஊழியக்காரனை பார்த்த உடனே இவர் மேல் பரிகாசம் பண்ணி இவர் எப்படியாவது சிறுமைப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் என்று எண்ணினார்கள். ஐதி ஈ தேவன் சேவக்குடி ஈ விதமாக மார்க்கெட்டுக்குள்ள வெளியினப்படு ஈ திராகுபோத்துல இதனை ஏ விதமாக தூஷிச்சு அப்பசிச்சவன் தரஞ்சிரி. They all carried him on the shoulder and was taking him to the market to mock him in the market. அவர்கள் எல்லாரும் வந்து அவரை தங்களுடைய தோளில் சுமந்து கொண்டு அந்த சந்தை போய் எல்லாருக்கும் சென்று அந்த மார்க்கெட்டுக்கு முன்பாக எல்லாருக்கும் முன்பாக இவரை பரிகாசம் பண்ணும்படியாக கொண்டு போனார்கள். வாரந்தரும் கலசி அத்தன் புஜம் மோசுக்கொண்டு வெள்ளி ஆ மார்க்கெட் மத்தியில் வெள்ளி அந்த முந்தகா அப்பாசிச்சு மாட்லாடுச்சுண்டிரி. So when he was taken to the market, he raised the Bible and closed the eyes and prayed, Lord, even the bishops don't get such a great honor to be carried. Thank you for this great honor. இவர்கள் எல்லாரும் அந்த ஊழியக்காரரை தோளின் மேல் வைத்து எல்லாரும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளாக கொண்டு போய் பரிகாசம் பண்ணுவதற்காக கொண்டு போன அந்த வேளையில் மார்க்கெட்டுக்குள் அந்த சந்தைக்குள் போன உடனே இவரோ கையில் இருந்த வேதாகமத்தை உயர்த்தி பிடித்தவராக, ஆண்டவரே பிஷப் மாரு கூட இவ்விதமான ஒரு கன மதிப்பு கிடைக்கவே கிடைக்காது, எனக்கு இவ்வளவிட கனப்படுத்தினீரே என்று சொல்லி சேவனை துதிக்க மகிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டார். நிலபடினப்படு அத்தடு தன చేతిలో ఉన్న పరిశుద్ధ గ్రంథం పైకెత్తి ప్రభువా ఈ వెద్ద అధ్యక్షులకు కూడా ఈ ఘనత దొరకదు అయితే నీవు ఈ ఘనత నాకు అనుగ్రహించునావని చెప్పాను. They the drunkards got all annoyed and they put him out right down and told, no, we didn't want to honor you by carrying. அப்பொழுது குடியார்கள் எல்லாரும் கோபம் வந்து விட்டது. இப்படி உன்னை சுமந்து கொண்டு வர்றதுனால உன்னை ஏதோ கனப்படுத்தணுங்கிறது அல்ல என்று சொல்லி கீழே எல்லாரும் போட்டு விட்டார்கள். ஈலா திராவு பதிலு நீனோ ஈலா கனப்படுத்தே மேம் மா புஜ மீது மோயிட்டலேதான் చెప్పి ఆయన కిందన పడద్రోసి. What we learn, beloved ones, we may go through rejections, that is not going to bring a reward or blessing
unless we take it in the right spirit and rejoice and thank God for the rejection. Priyamanavargale idilum nam arindu katchukollakudi kaaryam enna theriyuma nam sodhanai valiyaga purakkanithu thallapadugal valiyaga kadandu povadhal maatram namakku indha magimaiyum garam namakku vandu kidaippadhu kediyadhu indha soolalai valiyaga sariyana oru aavi vidavagalaga irundhu idinudiyaga nam kadandu pogumbodhu maatrame ivigal nam petrukollakudiyavagalaga nam irukkirom. Priyamaina varalara manavu itharla cheta grusu తృణీకరింపబడి విసర్జింపబడినప్పుడు ఈ ఘనతను పొందలేము కానీ ఎప్పుడైతే ఇలాంటి సందర్భంలో మనకు సరి అయిన ఆత్మ ఉండునో అప్పుడే ఇలాంటి ఘనతను మనం పొందుకొనగలము. హియర్ ఇన్ సామ్ 118 వర్స్ 22 23 24 స్పీక్స్ ఆఫ్ ఎ బ్యూటిఫుల్ ట్రూత్ అబౌట్ ద రిజెక్షన్. 118వ సంగీతం 22 23 24 వసనங்கள் இந்த புறக்கணிப்பு தள்ளப்படுதலை குறித்ததான அழகான சத்தியங்களை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றன. 118 கீர்த்தனா 23 24 வாக்கியம்லோ இப்ப ஆசீர்வாதம் சொல்லப்படியினது. அநேகர் தங்களுடைய விவாக கல்யாண காடல் பொதுவாக இந்த 23 வசனத்தை அடிப்பார்கள். அது நல்ல காரியம்தான். அநேகர் ஆ விவாகம் யோக காடலோ 23 வாக்கியம்னு பிரிண்ட் செய்துரு. This is the Lord's doing. It is marvelous in our eyes. இது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது யெகோவா கடினதி அது மன கண்ணுக்கு ஆச்சரியமா உள்ளது. Look at verse 22 to see what is that the Lord's doing. கர்த்தருடைய கிரியை கர்த்தரால் ஆனது என்னவென்பதை பார்ப்பதற்கு பார்க்க வேண்டும் என்றால் 22 வசனத்தை பாருங்கள். யெகோவா கடினதனகா 22 வாக்கியம் சொல்லவனேனும் The stone which the builders refused is become the headstone of the corner. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாத என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. இல்லு கட்டுவாரி நிஷேதించిన ராயி மூலைக்கு தலராயி ஆயினும். So the 22nd verse mainly speak about the rejected stone which is Christ Jesus. 22வது வசனமானது இது அதிகமாக புறக்கணித்து ஆகாத என்று தள்ளினதான கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொல்கிறதாக இருக்கிறது. 22 வாக்கியம்லோ ஈ தலராயி అని చెప్పినప్పుడు ప్రభువైన యేసు ఆయన విసర్జింపబడి తృణీకరింపబడిన రాయిగా ఉన్నాడని బయలుపరుస్తున్నది. Actually the truth is this, the 23rd verse, this is the Lord's doing means the rejection that Jesus faced or rejection that you are facing, we should take it, this is not man's doing, this is the Lord's doing. In the 23rd வசனம் அதாவது அது கர்த்தராலே ஆயிற்று என்கிறதான இந்த வசன பகுதியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புறக்கணித்து தள்ளப்பட்டதான அந்த அனுபவம் அல்லது நாம் புறக்கணித்து தள்ளப்படுகிறதான இந்த அனுபவம் இவைகள் எல்லாவற்றையும் இவைகள் கர்த்தராலே ஆயிற்று என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் இருந்து கொள்ள வேண்டும். 23 வாக்கியம் சூச்சினப்படு யெகோவா கலிகினதனகா பிரபுவின் இயேசு கிறிஸ்து கூட ఈ విధంగా విసర్జింపబడి ఆయన విసర్జింపబడిన అనుభవంలో వెళ్ళినాడు. అదే విధంగా మనం కూడా మన జీవితంలో ఈలా తృణీకరింపబడి విసర్జింపబడిన అనుభవంలో కూడా వెళ్ళినప్పుడు ఇది దేవుని వల్ల కలిగినదని మనం తలంచవలేను. Maybe your wife is rejecting you, husband rejecting you, friends rejecting you, in-laws rejecting you, maybe servants of God rejecting you, or somewhere neighborhood someone is rejecting, but we must take it is not they are rejecting, this is the Lord's doing. God permitted it. ஒருவேளை உருடைய மனைவி உனை புறக்கணித்து தள்ளலாம், ஒருவேளை புருஷன் உனை புறக்கணித்து தள்ளலாம், ஒருவேளை உன்னுடைய மைத்துனர்கள் மைத்துனிகள் இப்படிப்பட்டவர்கள் உன்னுடைய சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறவர்கள் இவரெல்லாரும் உனை புறக்கணித்து தள்ளலாம். இப்படிப்பட்ட புறக்கணித்து வருகிற சூழ்நிலைகள் மத்தியில் அவர்கள் உன்னை புறக்கணித்து தள்ளினார்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. இது கர்த்தராலே ஆயிற்று என்று நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நீ பாரின் விசுவாசிச்சவச்சனோ, ஒருவேளை நீ பார்த்த விசுவாசிச்சவச்சனோ, லேக நீ இருக்கும்போது வாரு பந்துவுலு சங்கமுலோ தேவன் சேவகுலு ప్రతి ఒక్కరును విసర్జించవచ్చునో తృణీకరించవచ్చునో అయినప్పటికీ ఒకటి మాత్రం నువ్వు తలంచవలేను, ఇది దేవుని వలన కలిగినదని నువ్వు తలంచవలేను. When we take it is the Lord's doing, then we will say it is marvelous in our eyes, otherwise we will be miserable. அது கர்த்தராலே ஆயிற்று என்று நாம் எடுத்துக்கொள்கிற இடத்தில் இருக்கும்போது மாத்திரமே அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது சொல்லக்கூடிய இடத்தில் இருப்போம். இல்லை என்றால் மிகவும் பரிதவிக்கக்கூடிய மோசமாக இருக்கிறது சொல்லக்கூடிய இடத்தில் நாம் வந்து விடுவோம். இது யெகோவா கலிகினதன் చెప్పినప్పుడు అది మన కనులకు ఆశ్చర్యంగా ఉండును, ఆలాగు తీసుకున్నట్లయితే నిజంగా ఇది దౌర్భాగ్యంగా మనకుండును. దిస్ ఇస్ ద డే విచ్ ద లార్డ్ హస్ మేడ్ మీన్స్ ద డే వెన్ యు ఆర్ బీయింగ్ రిజెక్టెడ్ యు షుడ్ టేక్ దిస్ ఇస్ ద డే దట్ ద లార్డ్ హస్ మేడ్ అండ్ వాట్ షుడ్ వి డు వి విల్ రిజాయిస్ అండ్ బి గ్లాడ్ ఇన్ ఇట్. ఇది కత్తర్ ఉండిన పన్నిన నాల్ ఎందు నాం చెల్లుంబోదు నాం పురకణిత్తు తల్లపడుకరదాన అంద నాలి నాం అంద సంబతి చెల్లుంబోదు ఇది కత్తర్ ఉండు పన్నిన నాల్ ఇంద పురకణ
கண்ணிட்டு தள்ளப்படுதலை இதிலே நாம் கழிவுருந்து மகிழ கடவோம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யெகோவா ஏற்படுத்தி ஏற்பாடு செய்த தினம் அனு செப்பினப்படு எப்படியே மனம் துணிநீகரிப்பு விசதிப்படுச்சுனாமோ ஆ தினமே யெகோவா ஏற்பாடு செய்த தினமைனதே ஆ யெகோவா ஏற்பாடு செய்த தினமுன மனம் உஸ்தயின்சி சந்தோஷிக்கவலேனு. Although it is, this is the day which the Lord has made speaks about resurrection of Christ, but it also speaks about the rejection of Christ. இது கர்த்தர் உண்டிருபடின நாளில் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நாளை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து புறக்கணித்து தள்ளப்பட்டதான காரியத்தையும் இது நமக்கு சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. இது பிரபுவின் இயேசு கிறிஸ்து புனருத்தானடைன விஷயம் சூப்பிச்சினப்படிக்கினி இது பிரபுவின் இயேசு கிறிஸ்து விசலிப்படின காரியம் கூட பயல்படுத்துனது. We will rejoice and be glad in it. நாம் சந்தோஷப்பட்டு மகிழ கடவோம். தீனியந்து மனம் உற்சாகించి சந்தோஷించదము. Dear child of God, last time when you were rejected, did you rejoice and were you glad in it? அருமையான தேவன் பிள்ளையே, கடைசி முறையாக நீ புறக்கணித்து தள்ளப்பட்டதான அந்த சூழ்நிலையில் நீ கழிவுருந்து மகிழ்ந்திருந்தாயா? பிரியமான தேவன் வீடா, கத தினமுலோ சிவருகா நீ அந்தரி சேத துணீகரிப்பபடி விசர்ச்சிப்பபடினப்படு நீ தேவனிலோ சந்தோஷிச்சிட்டுவா? In one sense, rejection in your life, it brings a great maturity to your spiritual life. ஒரு வார்த்தையில் நான் சொல்ல வேண்டும் என்றால், இவ்விதமாக புறக்கணித்து தள்ளப்படக்கூடியதான இந்த சூழ்நிலையானது உன்னுடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு நல்ல தேறின ஒரு நிலவரத்துக்குள் நீங்கள் வந்து சேர்வதற்குரியதான வழியாக இருக்கிறது. இத்தர்ல சேத துணீகரிப்பபடி விசர்ச்சிப்பபடினப்படு ஒகடி மாத்திரம் மீரு ஞாபகம் చేసుకొనడి நீ ஒక ఆధ్యాత్మిక జీవితంలో మీరు ఒక మంచి ఎదుగుదలను పొందుదరు. Look at a mango tree. When the fruit is really ripe, juicy and ripe, what does the tree do? It rejects the fruit. உதாரணமா ஒரு மாமரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மாமரத்துல மாம்பழம் நல்ல சாறு நிறைந்து பழுத்து அப்படியே அங்க தொங்கும் போது அந்த மாமரம் செய்கிற காரியம் என்ன? அந்த கனியை அப்படியே அதுல புறக்கணித்து தள்ளி விடுகிறது. மாமிடி செட்டு சூடி ஆ மாமிடி செட்டு மீது ஆ பண்டு பாவகா பண்டி ரசம் உன்னப்படு ஆ செட்டு தனன் அது கிந்த படவேயும். In one sense, a mother who is expecting a baby, when the child forms to that perfect state, then in one sense, the body, mother's body rejects the child. ஒரு அர்த்தத்தில் நாம் எடுக்கும்போது, ஒரு தாயானவள் எடுத்தால் தனக்குள்ளே இருக்கிறதான குழந்தை அவள் உருவாகி அந்த குழந்தை வரும்போது நல்ல மேனி அந்த குழந்தை பருவம் அடைந்த உடனே தாயுடைய சரீரம் அந்த குழந்தையை தன்னிலிருந்து வெளியே புறக்கணித்து தள்ளிவிடுகிறது. ஒரு தள்ளியின் சொல்லி ஆமை கர்ப்பமுலோன ஆ பிட்டனு ஆமை பாகா எதுகினப்படு லேக பா சம்பூர்ணமாக ரூபிம்பப்படினப்படு ஆ சரீரம் அன்னது ஆ பிட்டனு விசுவாசிச்சுனு. Beloved children of God, in the past you might have gone through so many rejections, but were you glad in it or were you sad in it? அருமையான தேவனுடைய பிள்ளையே, கடந்த நாட்களில் பல்வேறு விதமான புறக்கணித்து தள்ளப்படுகிற சூழ்நிலை வழியாக நீ கடந்து போயிருக்கலாம். நீ கடந்து போன அந்த புறக்கணித்து தள்ளப்படுதலாகிய சூழ்நிலை மத்தியில் நீ துக்கமுடைய ஒரு ஆளாக இருந்தாயா, அல்லது சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கழிவரக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாயா? பிரியலாரா, கத தினம்லோ மீரு விசசிம்பபடி துணிக்கரிப்பபடின மார்க்கமுல கொண்டு வெளியினப்படு நிச்சயமா ஆ தினம்லோ மீரு துக்கமுகிலை உண்டிரா லேக சந்தோஷமா உண்டிரா? Last time when we were rejected, were you able to say, this is the Lord's doing, it is marvelous in our eyes, let us rejoice and be glad in it? கடைசியாக நீ புறக்கணித்து தள்ளப்பட்டதான அந்த சூழ்நிலை மத்தியில் இது கர்த்தராலே ஆயிற்று, நாம் சந்தோஷப்பட்டு மகிழ கடவோம் என்று நீ அவிதமாக எடுத்தாயா? ஈ விதமா நீ துணீகரிப்பபடி விசர்ச்சிப்பவன்னப்படு இது யெகோவா வண்ண கலிகினது இது மன கண்ணுலக்கு ஆச்சரியமு நேను ఉత్సహించి సంతోషించదనని అనుభవం కలిగినావా? We see one of the great saints in the Bible, Saint Paul, he was rejected by all the people in Asia. பரிசுத்தவான்களில் பெரிய பரிசுத்தவான்களில் ஒருவராகிய பரிசுத்த பவுலை குறித்து நாம் எடுக்கும்போது அவர் ஆசியாவில் இருக்கிறதான கிட்டத்தட்ட எல்லாராலும் புறக்கணித்து தள்ளப்பட்ட ஒருவராக இருந்தார். மனம் பரிசுத்தனு கொப்ப பரிசுடைன பவுலும் சூசினப்படு ஆசியா தேச பிராந்தம்ல அந்தட்லோ அத்தடு அந்தரி சேத விசிப்பபடின வாடை உண்டேனு. After a rejection only the resurrection for Christ. புறக்கணித்து தள்ளப்படுகிறதான ஒரு சம்பவம் உண்டான பிற்பாடு மாத்திரமே கிறிஸ்துவோடு வீட்டழுகிற ஒரு சம்பவம் உண்டாயிருக்கும். ஈலாவு விசிப்பபடின தர்வாத கிறிஸ்துவோ கூட புனருத்தானடைன அனுபவంలో మనం వెళ్ళగలం. Only a very little time more for us to suffer for Christ. கிறிஸ்துகா கிறிஸ்துவோடு கூட பாடுபடுவதற்கு இன்னும் கொஞ்ச நேரம் மாத்திரமே கிறிஸ்துவாக எஞ்சி நிற்கிறது. கிறிஸ்துவோ శ్రమపడుటకు మన కొద్ది కాలం మాత్రమే కలదు. Rejected people are going to be resurrected and raised when Jesus comes. புறக்கணித்து தள்ளப்பட்டதானவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
உயிரோடு எழுந்து அவரோடு கூட எழுப்பப்பட போகிறார்கள். எவரைத்தே இவ்விதமாக துணீகரிப்பபடி விசதிப்பபடுச்சினாரோ பிரபுவைன இயேசு வச்சினப்படு வார் குருந்தானலை லேச்சினரு. You might have heard about Richard Wurmbrand who was in the jail there in Romania. ருமேனியா சிறைக்கூடத்திலே அடைக்கப்பட்டிருந்து சிறைவாசம் செய்திருந்ததான ரிச்சர்ட் உம்ரான் அவர்களை குறித்து நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாற்பது வருஷம் கிட்டத்தட்ட அவர் அந்த சிறைக்கூடத்துக்குள்ளே இருந்தார். பதினான்கு வருஷங்களாக அவர் அந்த சிறைக்கூடத்துக்குள்ளே இருந்தார். அதில் அநேக நாட்களை குறித்து அவர் பார்க்கும்போது சூரிய வெளிச்சத்தை கூட அவர் கண்ணால் பார்த்ததே இல்லையா? அது தாதாபு பதினாலு சம்வத்சரமுலோ ஆ சிறைசாலலோ ఉండను. ఆ సంవత్సరంలోని అతడు సూర్యుని వెలుగును కూడా చూడలేదు. He was in a dungeon. It was about 4 or 5 feet high, so he couldn't even stand up. அது ஒரு இருட்டறையாக இடுக்கமுள்ள ஒரு அறையாக இருந்தது. அது 5 அடி உயரம் உள்ளதான ஒரு அறை மாத்திரமே. ஆகவே அவர் அதில் எழுந்து கூட நிற்க முடியாத அளவுக்கு அந்த அறை அவ்வளவு ஒரு உயரம் தாழ்வாக இருந்தது. அது சீக்கட்டையான ஸ்தலமோ ஒரு 5 அடுகளுக்கு கிழிந்துதான் உண்டேனோ அந்த குறைக்கு அதோட ஆ வெளியும் சொல்லலைக்கு போயேனோ. Once a week a piece of bread was thrown into his dungeon through a hole. ஒரு சிறிய துவாரத்தின் வழியாக வாரத்துக்கு ஒருமுறை கொஞ்சம் அப்பத்துண்டுகளை ரொட்டி துண்டை மாத்திரம் உள்ளே வீசி எறிவார்களாம். அவ்வளவு அப்பமும் ஆகாரமும் வாரிச்சதரு. There was no Bible. Whatever Bible he memorized, he used to repeat. அந்த இடத்தில் வேத புத்தகமே அவருக்கு கிடையாது. எந்தெந்த வேத வாக்கியங்களை அவர் மனப்பாடமாக வைத்திருந்தாரோ அதை மாத்திரமே அவர் திரும்ப திரும்ப அந்த இடத்தில் இருந்து சொல்லிக்கொண்டே இருப்பதுண்டா? ஆ சமயம்லோ அதனுக்கு அதன் சேத்திலோ பரிசுத்த கிரந்தம் லேது. அதோட முந்துகா ఏవైతే కంట పాఠమో వాక్యములు చేసినాడో ఆ వాక్యములనే చెప్పుచునే ఉండేవాడు. వన్ డే ఇన్ ద ప్రిజన్ హీ రిమెంబర్డ్ Luke 6:22 and 23. ஒருமுறை இது சிறைச்சாலையில் இருந்ததான வெளியில் லூக்கா 6:22-23 வசனங்களை அவர் நினைவு கூர்ந்தாரா? ஒரு சமயంలో ఈ విధముగా చెరసాలలో ఉన్నప్పుడు లూకా 6:22 వాక్యం అతనికి జ్ఞాపకం వచ్చింది. Blessed are you when men shall hate you and when they shall separate you from their company and shall reproach you and cast out your name as evil for the son of man's sake. Rejoice in that day and leap for joy, for behold your reward is great in heaven. மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவன்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். 6:22 வாக்கியமும் மனுஷகுமார் நிமித்தமும் மனுஷனு மீமனு துவேஷிச்சு வெளிவேசி நிந்தி மீ பேருன்னு செட்டதிவா கொட்டிவேயினப்படு மீரு தன்யலு. ஆ தினமந்து மீரு சந்தோஷிச்சு గంతులు వేయిడి. He realized according to the verse that he is reproached. He was separated from his family and his name is cast out as evil. He realized, Lord, I must not only rejoice according to this verse, leap for joy. அவர் சொன்னதான காரியம் என்ன தெரியுமா? இவர் விதமாக பகைக்கப்பட்டு புறம்பாக்கப்பட்டு நிந்தித்து அவருடைய எல்லா மனுஷர்களை விட்டு அவர் விதமாக பிரிக்கப்பட்டு விதமாக அடைக்கப்பட்டிருந்த போது இவர் இந்த இடத்தில் ஆண்டவரே நான் சந்தோஷப்பட்டு கழிவுறது இந்த வசதிப்படி மாத்திரமல்ல சந்தோஷப்பட்டு துள்ளி நான் குதிக்க வேண்டும் என்று சொன்னாரா? అయితే అతడు ద్వేషించి వెలివేసి నిందించినప్పుడు ఈలాగు చెడ్డదని కొట్టివేయబడినప్పుడు నేను సంతోషించి గంతులు వేయట కాదు కానీ నిజంగా ఈ విధంగా సంతోషించి గంతులు వేయవన్నని చెప్పాను. He realized, Lord, I am rejoicing for all the suffering, but I didn't leap according to the verse. So he stood up, although he could not stand up fully upright, but in whatever little way he could stand up, he started rejoicing and jumping and dancing in the little cell. அவர் சந்தோஷப்பட கூடியவராக இருந்தார். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் சொன்னாராம், ஆண்டவரே நான் சந்தோஷப்படுகிறது அது மாத்திரம் போதாது, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நான் துள்ளி குதித்து நான் பரவசம் அடைந்து சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த சிறைக்கூடத்தில் நேராக கூட நிற்க முடியாது, தாழ்ந்து குனிந்துதான் இருக்க வேண்டும். அதற்குள்ளாக அவர் நின்று கொண்டு துள்ளி குதித்து அவர் அதற்கு தேவனுடைய பரவசம் அடைந்து சந்தோஷப்பட்டாராம். ஐதே பிரபுவா நீனு வாக்கியானுசாரம் సంతోషించట చాలదు, అయితే నేను గంతులు వేసి దుంకే నేను సంతోషించవలను. ఈ స్థలము చిన్నదైనప్పటికీ ప్రభువా నేను గంతులు వేసి స్తుతించవలనని కోరుచున్నానని చెప్పాను. హావింగ్ హెర్డ్ దిస్ నాయిస్ ప్రిజన్ గార్డ్ లుక్డ్ త్రూ ద హోల్ అండ్ సో రిచర్డ్ వాస్ డాన్సింగ్ అండ్ జంపింగ్ ద ప్రిజన్ గార్డ్ థాట్ రిచర్డ్ హస్ బికమ్ మ్యాడ్. இந்த சத்தத்தை கேட்டு அந்த சிறைக்கூடத்தின் காவலாளி என்ன சத்தமோ என்று சொல்லி அந்த துவாரத்தின் வழியாக உள்ளே பார்த்தபோது இந்த ரிச்சர்ட் உம்ரான் இவர்கள் ஆடி துள்ளி குதித்துக் கொண்டிருந்தாராம். அப்பொழுது அவன் விதமாக நினைத்தான்,
రిచర్డ్కు వైద్యం పిడిచిరుచిందినా. ఈ విధంగా రిచర్డ్ ఆయన సంతోషించు గంతులు వేయిచు దుక్కుచుండగా ఈ శబ్దమును ఆ చెరసాల నాయకుడు విని ఇది ఏం జరుగుతున్నదో అతను చూసినప్పుడు నిజంగా ఈ రిచర్డ్ వెర్రివాడైపోయి ఉన్నాడని తలంచాను. Then God felt compassion for this madman. He took a big piece of bread and threw it to the cell, to the little hall. అప్పుడు ఇంత కావనాలికి ఇవర్ మేల్ పరిదావం ஒரு பரிவு வந்துவிட்டது. உடனே ஒரு பெரிய ரொட்டி துண்டை எடுத்து எப்படியாவது சாப்பிட்டு சொல்லி அந்த துவாரத்துள்ளியா உள்ளே வீசி எறிந்தாரா. அது சிறிசாலு காவல் காயவானிக்கு ஆயன மீத தய கலிகினேன் காபட்டி ஒரு பெத்த ரொட்டு முக்கன் தீஸ்கொனி அதுக்கு வீச்சேன். We can't understand, we may not realize, a man who gets a piece of bread a week, a big loaf of bread suddenly comes, you know what a joy it will bring. ஒருவேளை நமக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது என்று நான் நினைக்கிறேன். வாரத்துக்கு ஒரு முறை ஒரு சின்ன ரொட்டி துண்டு கிடைக்கும் ஒரு நபருக்கு திடீரென முழு பிரெட் அப்படி நிறைய அடுக்கடுக்கா வச்சு அப்படி உள்ள வரும் சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதே மனக்கு அர்த்தம் காது கானி அத்தனை பிரதி தினமும் ஒரு சின்ன ரொட்டு முகம் மாத்திரம் இச்சேதரு அது அக்கஸ்மத்துக்கு ஈ விதமாக பெத்த ரொட்டே தொரிக்கினப்படு எந்த சந்தோஷமா உண்டு. He had such a great joy to see the bread and he thought, Lord, your words is rejoice in that day and leap for joy, your reward is great in heaven. Lord, already reward great on earth also. He started to running around the bread. அவரை பார்த்த மாத்திரத்தில் ஆண்டவரே அவர் சந்தோஷப்படைந்து, ஆண்டவரே சந்தோஷப்பட்டு நீங்கள் கலிகூறுங்கள், நீங்கள் துள்ளி குதித்து சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிற அந்த வார்த்தை பரலோகத்தில் மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த பூமியிலும் கூட இவ்விதமாக சந்தோஷத்துக்கு எதுவாக இருக்குன்னு சொல்லி அந்த Bible says if you rejoice there is a great reward in heaven. பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. But now look at a great reward on earth also. இப்பொழுது இந்த பூமியில இவ்வளவு பெரிய பலன் வந்திருக்கிறது. ప్రభువా ఈ వాక్యానుసారంగా సంతోషం ఇచ్చి గంతులు వేయట ఇది పరలోకమందు గొప్పదైనదని చూస్తున్నాను. అయితే ఈ భూమి మీద కూడా ఇది గొప్పదైనదని అతడు గంతులు వేయి చూస్తుండే. In what, or whether in the right spirit or wrong spirit we take, accordingly our character will be. பிரியமானவர்களே, புறக்கணித்து தள்ளப்படக்கூடியதான செயல்கள் சம்பவங்கள் நம்மை பெரியவர்கள் ஆக்காது. அதை எந்த சரியான ஒரு ஆவியோடோ அல்லது சரியில்லாதவர்களான ஒரு ஆவியோடு ஏற்றுக்கொள்கிறோமோ இதை பொறுத்துதான் அது நம்முடைய சுபாவத்தை உருவாக்கக்கூடியதாக நமக்கு இருக்கிறது. மனம் விசர்ஜிப்படி மனம் துணீகரிப்படினப்படு இது மனக்கு கொப்ப கனத்தில் தீசுக்கொண்டு ராது. கானி மனம் இது சரியான ஆத்மகா தீசுக்கொண்டுமா லேக சரியான சரிகாணி ஆத்மலோ தீசுக்கொண்டுமா அது தானி மீதனே உண்டுனோ ஆ விதமுகானே மன சுபாவம் கூட ரூபிம்பபடணும். At the moment some people may be rejecting you. இந்த இப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களை சில புறக்கணித்தவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை இப்படி இல்லாண்ட பரிசுத்திலோ ஒருவேளை நீனோ இதர்ல விசேஷின வாரை இந்தவச்சனோ. If you get upset and angry with them, that rejection is not going to bring resurrection. அதில் தொந்தரவுப்பட்டு நீங்கள் அவர்கள் மேல் கோபப்படுவீர்கள் என்றால் இந்த புறக்கணித்து தள்ளப்படுதல் உங்களுக்குள் அந்த வீட்டுதலை கொண்டு வராது. அயிதே ஈ விதமா எவரேனும் மிம்மலன்னு விசேஷிச்சினப்படு வாணி துவேஷிஞ்சி கோபப்பட்டட்லைதே ஈ புனருத்தானமனு நீர் பொందలేరు. Although king Saul was raised as the first king of Israel, one thing he could not handle rejection. இந்த சவுல் சமஸ்த இஸ்ரவேலுக்கு முதலாவது ராஜாவாக உயர்த்தப்பட்டிருந்தாலும் கூட ஒரு காரியம், இந்த புறக்கணித்து தள்ளப்படுதலை அவனால் சரியாக அதை கையாள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சவுலன் சீச்சினப்படு அது மொட்ட மொதட்டி ராஜுவா அதன் நியமிக்கப்பட்டபடிக்கனே அத்தனை ஜீவிதம்லோ ஈலா விசர்ஜிப்படி துருணீகரிப்பபடினதை அதோடு அங்கீகரிச்சலேது. When the maiden in Israel, they sang, Saul killed thousands and David killed 10,000s. He couldn't take that. Oh, they are ascribing only thousands to me and 10,000 to David. He couldn't take that rejection. He got very angry. இந்த இஸ்ரவேலுடைய ஸ்திரீகள் வந்து இவ்விதமாக பாடினார்கள். சவுல் கொன்றது 1,000, தாவீது கொன்றது 10,000 என்று சொன்னபோது இதை கேட்ட மாத்திரத்தில் சவுலுக்கு நான் கொன்றது வெறும் 1,000, தாவீதுக்கோ 10,000 என்று சொல்லி இவ்விதமாக அந்த வார்த்தை என புறக்கணித்து தள்ளப்படுதலை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி இஸ்ரேலில் ஸ்திரீலந்தரும் சவுலுக்கு 1,000 கொலதிகானு தாவீதுக்கு 10,000 கொலதிகானு பாடினப்படு ஈ விதமாக சவுலு விசர்ஜிச்சபடி துணிக்க
స్వీకరింపబడినప్పుడు అతడు అది సంతోషంగా తీసుకొని లేకపోయింది. జీసస్ వాస్ ద రిజెక్టెడ్ స్టోన్ బికేమ్ ద హెడ్ స్టోన్. యేసు క్రీస్తు పురకణిత్తు తల్లపట్ట ஒரு కల్లாக இருந்தார். పురకణిత్తు తల్లపట్టదాని ఇంద కల్లే అది మూలే కల్లాయిట్. ప్రభువైన యేసు క్రీస్తు తృణీకరింపబడి విశ్వసింపబడిన రాయిగా ఉండెను. ఆ రాయే తన మూల రాయి ఆయన. ఇఫ్ యు ఆర్ బీయింగ్ రిజెక్టెడ్ గాడ్ ఆల్సో హాస్ ఎ గ్రేట్ ప్లాన్ అబౌట్ యు. నీంగలు పురకణిత్తు తల్లపట్టదాని ஒரு ஆளாக இருப்பீர்கள் என்றார். உங்களை குறித்தும் தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. మీరు కూడా మీ జీవితంలో ఈ విధంగా ఇతరుల చేత తృణీకరింపబడి విశ్వసింపబడినట్లయితే దేవునికి మీ గురించి ఒక గొప్ప ఉద్దేశం కలదు. Let us repent and turn to God in the past when we rejected, if we did not rejoice, rather remorse in it. புறக்கணித்து தள்ளப்பட்டதான கடந்த கால வாழ்க்கையில் நாம் சந்தோஷப்பட முடியாதவர்களாக அதை எதிர்த்து நிற்கிற ஒரு ஆளாக இருப்போம் என்றால் இந்த வேளையிலே நாம் அதற்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி வருவோமாக. கத தினங்களோ ஈ விதங்க இத்தனை சேத விசர்ச்சிம்பபடி துணீகரிப்பபடினே மனமும் சந்தோஷம் தீஸ்கொனக்கொண்டா உண்டினே சமயம் இப்படி மனம் தேவி பச்சாத்தாப்படி மாறு மனசுக்கு அதி சீக்கிரத்தில் புறக்கணித்து தள்ளப்பட்டதான பரிசுத்தவான்கள் உயிரடைந்து எழும்ப போகிறார்கள். ஈ விதமாக விசர்ச்சிம்பபடி துணீகரிப்பபடின பரிசுத்தலந்தரி ஈ விதமாக லேச்சி புனருத்தான அவுதரு. When we are rejected, let us say, this is the Lord's doing. It is marvelous in our eyes. Let us rejoice and be glad in it. புறக்கணித்து தள்ளப்படுகிற ஒரு ஆளாக இருப்போம் என்றால் இது கர்த்தரால் ஆயிற்று நாம் சந்தோஷப்பட்டு மகிழ கடுவோம். இது கர்த்தரால் கர்த்தர் உண்டு பண்ணியிருந்தால் என்று சந்தோஷப்பட கடுவோம். ஈ விதமாக மனமு துணீகரிப்பபடி விசர்ச்சிம்பபடினப்படு இது தேவன் வல்ல கலிகிறது. இது மன கனவுக்கு இம்புகானுன்னது. மனம் அந்தரம் கலசி உத்சாகிச்சு சந்தோஷிச்சதமணி செப்பேதமோ. As we read earlier, you are a woman called as forsaken so that all the precious stones, all the precious character may adorn your character. Naan satchu munbe vaasikke kettadhu pole purakkanithu thallappattadana oru stree pole nee irukkiraai. Neeyo pirpaadu nee nandraaga alangirikkappattu vilayerappattadana karkkalinaale nee tharpikkappadakudidara oru aalaga irupaai. Manam munduga chadina vaakyanusaramga nee vidavadina visarchimpabadina oka stree vaina etlaithe bhayapadakamo నీవైతే ఆ ప్రశస్త ఆ రక్తముల చేతను ప్రశస్తమైన స్వభావముల చేతను నీవు నింపబడదు అలంకరింపబడదు. లెట్ మీ ఎంఫసైజ్ వన్ ట్రూత్ అండ్ క్లోజ్ మై వర్డ్స్. ఒక కార్యతే నా వలియుర్తి అంత సత్యతే నా వలియుర్తి నా ముడికరే. నేను ఒక సత్యమును మీకు తెలియజేసి ఆపేయదును. జీసస్ హాడ్ సో మెనీ ట్రయల్స్ బట్ వన్ పర్టిక్యులర్ ట్రయల్ ఫ్రమ్ బర్త్ టు డెత్ హి హాడ్. இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனையோ சோதனைகள் அவரை வந்து சந்தித்தன. ஆனால் அவருடைய பிறப்பு முதல் முடிவு வரை ஒரு குறிக்கப்பட்ட சோதனை வந்து கொண்டே இருந்தது. பிரபுவின் இயேசு கிறிஸ்து ஜீவிதம்லோ அநேக சோதனைகளுக்கு பரீட்சலு வச்சினை. அயிதே ஒக சோதனை மாத்திரமோ ஆயன புட்டுக நுண்டி அந்தம் வரைக்கும் அதன்தோ கூட வச்சின். When Jesus was born, he was rejected. No one gave a little room for him. When he died on the cross, all rejected him. యేసు క్రీస్తు பிறந்தபோது அவரை கிடத்தி வைப்பதற்கு கூட ஒருவரும் இடம் கொடுக்கவில்லை. சத்திரத்தில் கூட இடம் கொடுக்க கூடாத இடத்தில் அவர் இருந்தார். அவர் மரித்ததான வேளையிலும் கூட அவர் புறக்கணிக்கப்பட்டவராக அவர் விதமாக மரித்தார். பிரபுவின் యేసు క్రీస్తు ஜென்மించినప్పుడు கூட அதనికి ఉండటకు சத்திரములో கூட స్థలం లేకుండెను. అయితే అతడు సిలువ వేయబడినప్పుడు కూడా అతడు అందరి చేత విసిచింపబడి తృణీకరింపబడిన వాడుగా ఉండెను. Our calling also is like the calling of Jesus. Till the end, we may face rejection. நம்முடைய அழைப்பும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை போன்றுதான் இருக்கிறது. முடிவு வரையும் நமக்கும் கூட புறக்கணிக்கப்படக்கூடியதான அனுபவங்களை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கத்தான் வேண்டும். பிரபுவின் இயேசு கிறிஸ்து ஏ விதமாக ஈ அனுபவம் கலியுனோ அதே விதமாக மன ஜீவிதம்லோ கூட அந்த சேத விசிச்சிம்பபடின துணீகரிம்பபடின அனுபவம் கூட மனக்கு கூட இண்டுனு. If we rejoice in rejections, we will be raised and resurrected. புறக்கணித்து தள்ளப்படுகிறதெல்லாம் சந்தோஷப்பட்டு மகிழப்படிதான் ஒரு ஆளாக இருப்போம் என்றால் நாம் கூட உயிரோடு எழுப்பப்படக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அயிதே மன கூட மன ஜீவிதம்லோ ஈ விதமாக துணீகரிம்பபடி மகபரிசுத்தரான ஆசாரியரே நீங்கள் மனுஷரா